மாண்புமிகு அவைத்தலைவர்களே, வீரேந்திரஜி பேட்சிய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வீரேந்திரஜி பேட்சிய என்னை கண்டெடுத்து ஸ்ரீ எஸ் எஸ் பலானி மணிக்கம் வளர்த்தெடுத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களையும் எங்களை கரம் பிடித்து நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வந்து சைலன்ஸ் நடைமுறை நிலை அறிமுகப்படுத்திய என் ஞானகுரு முரசொலி மாறன் அவர்களையும் நினைவு கூர்ந்து இரண்டாவது முறையாக நாடாளுமன்றத்தில் என்னுடைய வரலாற்றில் இரண்டாவது அத்தியாயத்தை தொடங்குவதற்கு காரணமாக என்னுடைய கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், ஒன்பதாவது முறையாக எனக்கு வாக்களித்து ஆறாவது முறையாக இந்த மன்றத்தில் பொறுப்பேற்ப வாய்ப்பளித்த தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, வேளாண் மாநிலத்தில் பேசுகிற வாய்ப்பளித்தை அவைத்தலைவர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற வாய்மொழி கேற்ற இருந்த விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு தலைகீழாக மாறி மற்றவர்களுக்கெல்லாம் பின்னாலே தொழுதுண்டு செல்வரை போல் அவருடைய நிலை தாழ்ந்திருப்பதை இந்த நாடு கவனிக்கிறதா என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா சர்க்கார் 2014 ஆண்டில் பதவியேற்றதற்கு பிறகு விவசாயிகளின் வாழ்க்கை அவருடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கி தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் அதே கோஷத்தை 2019 ஆண்டில் திருப்பி ஒழிப்பதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், உங்களுடைய கோஷத்திற்கும் உங்களுடைய சேமிப்புத்துறை திட்டத்திற்கும் இடையே இடைவெளி பெரிதாக இருப்பதால்தான் அந்த காரணம் அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு அவநம்பிக்கை எனக்கு ஏற்படுகிறது. அடுத்த தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற தேர்தலிலும் இதே கோஷத்தை இதே அளவில் நீங்கள் சென்றால் வைக்கத்தான் வேண்டியிருக்கும் என்று இந்த அரசை நான் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், ஒரு அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கைகளும் நிதிநிலை அறிக்கைகளில் அதனுடைய நிதி ஒதுக்கீடும் விவசாய விளைபொருட்களுக்கான விலை நிர்ணயமும் முறையாக அறிவிக்கப்பட்டால்தான் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த இரட்டிப்பு வகையான வருமானத்தை விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்க முடியும். இன்றைக்கு இரண்டாவது முறையாக நீங்கள் 2019 ஆண்டில் தேர்தலில் போட்டியிடுகிற போது விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கி தருகிறேன் என்று நீங்கள் கூறிய போது விவசாய பெருங்குடி மக்கள் பெரிதும் உங்களை நம்பினார்கள். மழை பெய்யவில்லை, வறட்சி புயல் வெள்ளம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற நமக்கு கடன் தள்ளுபடியாவது தருவீர்களா என்று ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள். ஆனால் நீங்கள் யானை பசிக்கு சோழ பொறியை தருவதைப் போல் ஒரு 6000 ரூபாயை விவசாயிகளுக்கான உதவித் தொகையாக வழங்கிவிட்டு இந்த நாடாளுமன்றத்தில் 1 மாத காலமாக எந்த கேள்வி விவசாயத்துறையில் பற்றி கேட்டாலும் இந்த 6000 ரூபாய் பதிலேயே நீங்கள் காட்டி வருவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. பல்வேறு திட்டங்களை அறிவித்து கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் அறிவுரைப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறீர்கள். வளர்ச்சி விகிதம் விவசாயத்துறையில் கடந்த 14-15 ஆண்டிலிருந்து இந்த 18-19 ஆண்டு வரை நீங்கள் நாடாளுமன்றத்தில் அளித்திருக்கிற கேள்வி பதிலில் கொடுத்திருக்கிற விவரப்படி 2014-15 ஆண்டில் நீங்கள் -0.2, 2015-16 0.6, 2016-17 6.3, 2017-18 3.3%. இப்படி வளர்ச்சி விகிதம் இருந்தால் இது அரசாங்கத்தினுடைய கணக்கு. ஆனால் தனியார் எடுத்திருக்கிற கணக்கு அதைவிட கூடுதலாக குறைவாக இந்த ஆண்டு 2.7%. வேளாண் பொருளுடைய வளர்ச்சி விகிதம் ஆண்டுதோறும் 4% இல்லாமல் போனால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்றைக்கும் நிரந்தரமாக நிலைக்க முடியாது என்பதை நீங்கள் அறிய முடியும் என்று நம்புகிறேன். வளர்ச்சி விகிதம் ஏன் குறைந்தது என்று கேட்டால் அது மாநிலத்தை சார்ந்த துறை என்கிறீர்கள். நாங்கள் பல்வேறு திட்டங்களை விவசாயிகள் நலனுக்காக அறிவித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள்.
ஆனால் மழை புயல் வெள்ளம் வறட்சி காரணம் என்று நாங்கள் விவசாயிகள் சொல்வதைப் போலவே அரசாங்கமும் சொல்லீர்களானால் மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே சென்று மூழ்வது என்று அரசாங்கத்தை பார்த்து கேட்க தோன்றுகிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அறிவித்திருக்கிற விலை நிர்ணயமாவது விவசாயிகளுக்கு உதவி செய்யுமா என்று பார்த்தால் அந்த விலை நிர்ணயமும் மகிழ்ச்சி தரத்தக்கதாக இல்லை. இந்த அவையில் உரையாற்றுகிற போது மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மிகுந்த பெருமையோடு சொன்னார், இந்த அரசாங்கம்தான் தொடர்ந்து எல்லா பொருள்களுக்குமான விலை நிர்ணயத்தை செய்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் இருந்த அரசாங்கம் நெல்லுக்கும் கோதுமைக்கும் கரும்புக்கும் போன்ற சில குறிப்பிட்ட ரகங்களுக்குத்தான் பயிர்களுக்குத்தான் அறிவித்தது என்று. ஆனால் நிலைமை அப்படி இல்லை அல்ல. 1985 ஆண்டு 1986 ஆண்டிலிருந்து தொடர்ந்து பல்வேறு பொருள்களுக்கு பல்வேறு அரசாங்கங்களும் விலை நிர்ணயம் செய்திருக்கிறது. சரி, விவசாயம்தான் வளர்ச்சிதான் பொய்த்து போய்விட்டது என்று சொன்னால் நீங்கள் அறிவித்திருக்கிற விலை உயர்வு திட்டமாவது ஒரு தோராயமாக கூடுதலான வருமானத்தை தருமா என்று பார்த்தால் கடந்த ஆண்டுகளில் எப்படி விலை உயர்வு சதவீதம் இருந்ததோ அதை தாண்டி எந்த விதத்திலும் உங்களுடைய விலை உயர்வு இந்த 5 ஆண்டுகள் இல்லாத போது உங்களை எப்படி இந்த நாட்டு மக்களை நீங்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறீர்கள் என்று நம்ப சொல்லுகிறீர்கள். நீங்கள் இந்த ஆண்டு அறிவித்திருக்கிற நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறைக்காக நீங்கள் வெளியிட்டிருக்கிற திட்ட மதிப்பீட்டில் நீங்கள் அறிவித்திருக்கிற இந்த 6000 ரூபாய் திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீட்டை கழித்து பார்த்தால் கடந்த ஆண்டு நீங்கள் அறிவித்திருக்கிற வேளாண் துறை அது தொடர்புடைய துறைகளுக்கான தொகையிலிருந்து பெரிதாக மாறுபடவில்லை. அப்படி இருக்கிற போது உங்களால் எப்படி இந்த இலக்கை அடைய முடியும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். இங்கே பேசிய அருமை சகோதரர், வேளாண் துறை என்பது விவசாயிகளுடைய வருமானம் என்பது வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பியதாக இருக்குமானால் அந்த உற்பத்தி அந்த விவசாயி கடனில்தான் பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாகுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனோடு சார்ந்த துறைகள், நீங்கள் பால்வளத்துறைக்கு ஒதுக்கி இருக்கிற இன்றைக்கு உலகின் தலையாய இடம் இந்தியாதான். உலக பால் உற்பத்தியில் ஏறத்தாழ 20% இந்தியா இடம் வகிக்கிறது. அதற்காக டாக்டர் சொரியனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அந்த முதலிடத்தை தக்க வைப்பதற்காக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன? கடந்த ஆண்டு திருத்தி அமைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் கொடுத்திருக்கிற தொகையை செலவழித்திருக்கிற தொகையை விட இந்த ஆண்டு நீங்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை ஏறத்தாழ 2000 கோடி குறைவாக இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எப்படி அந்த இலக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? உங்களை நான் கேட்கிறேன், இவ்வளவு பால் உற்பத்திக்கு பிறகும் அந்நிய நாடுகளில் இருந்து பால் பொருட்கள் இறக்குமதி செய்வதை நீங்கள் ஏறத்தாழ இறக்குமதி வரி விதர வரிகளை கொண்டு 40% செய்ததற்கு பிறகும் அந்த இறக்குமதி பொருட்களின் அளவு குறையவில்லையே, ஏன்? அதற்கான முயற்சிகளை வேளாண் துறையும் மற்ற துறைகளும் ஆராய்ச்சி நிறுவனம் தடுப்பதற்கு உயர்த்துவதற்கு குறைப்பதற்கான நடவடிக்கையை என்ன எடுத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி தெளிவான அறிக்கை இல்லை. அதை போலத்தான் இன்னொரு துறையாக இருக்கக்கூடிய புதிய பால் பொருட்களை உருவாக்க வேண்டுமானால் கல்வியின் தரத்தையும் ஆராய்ச்சியையும் நீங்கள் மேம்படுத்த வேண்டும். இன்னொன்று கோழி வளர்ப்பு. ஏறத்தாழ 30% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டதற்கு பிறகும் கேஎஸ்சி போன்ற நிறுவனங்கள் இன்றைக்கும் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் படையெடுத்து வருகிறதே, எப்படி? சமைப்பதிலும் நாம் கெட்டிக்காரர்கள், சாப்பிடுவதிலும் கெட்டிக்காரர்கள். ஏன் நம்முடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதை போன்றவற்றோடு போட்டி போடுவதற்கு இறக்குமதியை குறைப்பதற்கான முயற்சியில் நீங்கள் எடுத்தால் கோழி பண்ணையாளர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே வழி முட்டை விற்பதுதான். அந்த முட்டைக்காவது நிரந்தரமான விலை இருக்கிறதா என்று கேட்டால் என்னுடைய நாமக்கல் நண்பர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அரசு அதற்கான விலையை நிர்ணயம் செய்யுங்கள்.
இறக்குமதியாகிற கோழி கால்களை தடுத்து நிறுத்துங்கள். நம்மிடத்தில் இருக்கிற கோழிகளுக்கும் கால்கள் இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதே போலவே மீன் வளம், இன்றைக்கு உலகின் மூன்றாவது நாடாக மீன் உற்பத்தி இருக்கிறது. உள்நாட்டு மீன் உற்பத்தி தான் இன்றைக்கு I was indulgent from the beginning, but in, it's over. The time's over. How much time for me? For my party. So the time was 10 minutes. For DMK. And you've already spoken more than the 2 minutes. Third largest party in the house. And there is one more speaker from your party. I'll and I've already given 2 extra minutes. I'll ask my speaker not to entertain. I'll take my that time also. No, I'm okay. 5 more minutes, I mean. நீண்ட நாட்களாக எனக்கு விருப்பமான துறையிலும் என்னுடைய முதல் பேச்சு பேசுவதற்காக காத்திருந்த எனக்கு நீங்கள் இன்னும் கூடுதலாக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது நாடாக நம்முடைய உலக மீன் உற்பத்தியில் இருக்கிறது. இதில் ஏறத்தாழ 65% உள்நாட்டு உற்பத்தி. கடந்த ஆண்டுகளில் இதன் மூலம் ஏற்றுமதியை கிடைத்திருப்பது ஏறத்தாழ 45,000 கோடி ரூபாய். ஆனால் நம்முடைய கடல் வளத்தில் இருக்கக்கூடிய மீன் வளத்தை அண்டை நாடுகள், முதலாளித்துவ நாடுகள் கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு என்கிற அம்சத்தால் நம்முடைய வீரர்கள் கடலுக்குள் செல்ல முடியாத காரணத்தினால், கடலுக்குள் சென்று மீன்பிடிப்பதற்கு அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால் கடல் வளம் கொள்ளை போகிறது. அதற்கு நீங்கள் பன்னாட்டு கடல் சட்டத்தின் மூலம் தகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி நம்முடைய இராணுவத்தினரை கடல் ஓரத்தில் மீனவர்களின் சாவட, ஆண்டாண்டு காலமாக நம்முடைய கடற்கரை ஓரங்களை ராணுவம் காத்தாத நாட்களில் இந்த நாட்டை கண்ணின் நினைவோல் காத்த மீனவர்களை காப்பாற்றுவதற்காக இப்போது நம்முடைய இராணுவத்தையும் கடற்படையும் ஏன் படம்பிடித்து அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை வழங்கினால் மீன் உற்பத்தியில் உலகின் தலையாய இடத்தை பெறுவதற்கு நம்முடைய மீனவர்கள் பெற்றுத் தருவார்கள். அதன் மூலம் நம்முடைய ஏற்றுமதி அதிகரித்தால் அந்நிய செலாவணி கூடுவதற்கும் அவருடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் வாய்ப்பாக அமையும் என்று கேட்டுக் கொள்கிறேன். விவசாயிகளுக்கான உற்பத்தி செலவு, விவசாயிகளுடைய விலை நிர்ணயம் போன்றவற்றில் ஆண்டுதோறும் குத்துமதிப்பாக ஒரு விலை நிர்ணயத்தை செய்வதோடு எம் எஸ் சாமிநாதனுடைய அறிக்கையின்படி 100% உற்பத்தி செலவு, 20% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக அவர்கள் எடுத்துக் கொள்கிற பொறுப்பு, 25% லாபம் ஆகியவற்றை சேர்த்து 150% நிறைவேற்றினால்தான் அவர்களுக்கு கட்டுப்படியாகிற விலையாவது கிடைக்கும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். ஒரு புறத்திலே விவசாயிகளுக்கான கடன் வசதியை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் வழங்கியிருக்கிற நாடாளுமன்றத்தின் கேத அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை வேளாண் துறை அறிமுகப்படுத்தி இருக்கிறதை என்பதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த துறைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்களுக்கும் யதார்த்த நிலைக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கிறது. 2004-05 ஆண்டுகளில்தான் விவசாயிகளுக்கான புதிய கடன் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது வெறும் 80,000 கோடி ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் தனியார் வங்கிகளும் அளித்து, கூட்டுறவங்கள் அளித்து கடனிலிருந்து 3 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளில் 2,40,000 கோடி அதிகரிப்பெற்றது என்ற விளைவுதான் இன்றைக்கு ஏறத்தாழ 13,00,000 கோடி விவசாயிகளுக்கு கடனாக கிடைக்கிறது. ஆனால் இந்த கடனை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் தனியார் வங்கிகளும் ஏறத்தாழ 18% விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும். ஆனால் எந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியும் அந்த 15% கடனை வழங்குவதில்லை. அதை அரசாங்கம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான பிரச்சனையை தீர்ப்பதில் அதில் அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும்.
உரிய கடன் கிடைத்தால்தான் அவர்களால் தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அவையுடைய தலைவர் அவசரப்படுத்துவதால் என்னுடைய உரையில் ஒன்றென்று சொல்லி விடைபெறுகிறேன். விவசாயியுடைய வருமானத்தை உண்மையிலேயே நீங்கள் இரட்டிப்பாக வேண்டும் என்று விரும்பினால் 3-4 காரியங்களை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். இங்கே ஒரு 6, 7, 10, 12 எல்லாவற்றையும் நான் கூட்டி கழித்து பார்த்தேன். ஆனால் நடைமுறையில் கலப்பு பண்ணைதான் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். அதில் நீங்கள் பால் வளர்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும், கோழி வளர்ப்புக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அதை போலவே மீன் வளத்திற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். அருமை சகோதரி சொன்னார்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், உணவு பதப்படுத்தல் துறை அந்த தஞ்சாவூரில் இருப்பது, அதற்கு சீரழிந்த அழிந்து போகிற பொருட்களை நாம் பதப்படுத்துவதன் மூலம்தான் அவருடைய வருமானத்தை உயர்த்த முடியும். விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கொடுக்க வேண்டும். வங்கிகள் கடன் கொடுப்பதை தாராளமயமாக்க வேண்டும். கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு காட்டப்படுகிற சலுகை என்று நினைக்காதீர்கள். ஆண்டுதோறும் தொழில்துறைகளுக்கு கடிக்கப்படுகிற கடன் தள்ளுபடியை விட நீங்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தால் கூட அதற்கு இணையாக அது வராது. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வேளாண் சார்ந்த பொருளாதாரம். வேளாண் பொருளாதாரத்தில் ஆண்டுதோறும் 4% வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த துறையில் எந்த வளர்ச்சி இருந்தாலும் அது நிரந்தரமான வளர்ச்சி இந்தியாவுக்கு தராது என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து வேளாண்களில் துயரை துடைப்பதுதான். ஏறத்தாழ இந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 95% வேளாண் குடியை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள் அல்லது வேளாண் தீவர்களாக இருப்பீர்கள். ஆகவே அவர்களுக்கான இந்த அவையை அவர்களுக்காக குரல் கொடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.